உனக்கும் இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறீங்கன்னா கலர் கோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். ஓகேயா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்லர் காலம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிங்கன்னா நீட்ல ஒரு 4 மார்க் ஈஸியா வந்து வாங்கிடலாம். என்ன கான்செப்ட்னு சொல்றேன், பிபி ராய் பிளாக், ப்ரௌன், ரெட்டு, ஆரஞ்சு, கிரீனு, அதாவது பிபி ராய் ROY. ஓகே, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், கிரேட் பிரிட்டன், ஜிபினா கிரேட் பிரிட்டன், இல்ல ஜிபி முத்த கூட ஞாபகம் வச்சுக்கலாம், கிரேட் பிரிட்டன், வெரி கிரேட் ஒய்ஃப். ஓகே, வெரி கிரேட் ஒய்ஃப், VGW. ஓகே, இதோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0, 1, 2, 3, 4, 5, 9 வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த கோல்டு சில்வரு நோ கலர் அதுக்கு மட்டும் அந்த வேல்யூஸ் வந்து இருக்காது. ஓகே, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது டெசிமல் வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 போடணும், அடுத்து 10^1 அதுல இருந்து 10^9 வரைக்கும் இருக்கும். அடுத்து கோல்டோட வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா 10^-1, சில்வரோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 10^-2. அடுத்து டாலரன்சஸ், மீதி எல்லாத்துக்குமே டாலரன்சஸ் கிடையாது, கடைசிக்கு மட்டும் டாலரன்ஸ் வந்து வரும். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டுக்கு 5%, சில்வருக்கு 10%, நோ கலருக்கு 20%. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கலர் கோடோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஆஸ்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கலர் என்ன பாத்தீங்கன்னா கிரீன், செகண்ட் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ, தேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு. ஓகே, இதோட வேல்யூஸ் நான் எப்படி பிளேஸ் பண்ணனும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிரீன் இருக்கா, கிரீனோட வேல்யூ எவ்வளவு, 5, அதை போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்து ப்ளூவோட வேல்யூ என்னது, 6, இப்போவும் அதை தான் போடணும். அந்த ஆரஞ்சு பார்க்கும்போது மட்டும் இந்த டெசிமலுக்கு போயிடணும். ஆரஞ்சோட வேல்யூ எவ்வளவு, 10^3. ஓகே, 10^3 போட்டாச்சு. அடுத்து கோல்டு இருக்கா, கோல்டுல இங்கே எதுக்குமே வேல்யூ இருக்கணும், இங்கே மட்டும் கோல்டோட வேல்யூ எவ்வளவு, 5%க்கும் அதை போட்டுக்கணும். இந்த 5, 6 வந்து அதை அப்படியே எழுதிக்கணும், இன்ட்டு 10^3 ஓம்னு போட்டுட்டு வித் 5% டாலரன்ஸ். இதே மாதிரி பேஸ் பண்ணி தான் நிறைய மாடல்ஸ் வந்து சம்ஸ் வந்து கேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதே வந்து மாடலை பேஸ் பண்ணி தான் நிறைய சம்ஸ் வந்து ஆஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நீட்டோட சிலபஸ் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நீட்டோட இதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து 90 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின். நம்மளோட மோட்டோ எப்போவுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் அந்த 90 கொஸ்டின் தான் நம்மளோட மோட்டோவாக இருக்கணும். அடுத்து சேஃப் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 400-500 மார்க் வரைக்கும் சேஃப் ஜோன். இது ஓபிசி, ஜென்ரல், எஸ்சிஎஸ்டி எல்லாராக இருக்கட்டும், இது ஒரு மினிமமான மார்க் 400-500க்குள்ள. ஓகே, அதாவது 180×4 போட்டிங்கன்னா 720 வரும், ஆனால் 400-500 ஒரு மினிமமான மார்க்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து கெமிஸ்ட்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட் எந்த ஆர்டரில் நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். பாண்டிங் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குலிபிரியம், ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர், பயோமாலிகுல்ஸ், கோஆர்டினேஷன், டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், சொல்யூஷன்ஸ், இதை அந்த ஆர்டரில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ், ஃபிசியாலஜி, டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு, எக்காலஜி, என்விரான்மெண்ட். பயாலஜியில் தான் அதிகமாக படிக்கணும், ஆனால் ரிவிஷன் பண்ணுற ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான கான்செப்ட் இது. அடுத்து ஃபிசிக்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா டூயல் நேச்சர், மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், ஆப்டிக்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், இதில் இருந்து அதிகமாக கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க. இன்றைக்கி இது ஒரு 4 மார்க் வந்து பார்த்துருக்கோம். இந்த டேப்லெட் காலத்தை ஞாபகம் வைங்க, அந்தந்த கலருக்கு அந்தந்த வேல்யூ தூக்கி போடுங்க. தேர்ட் ஒனுக்கு மட்டும் இந்த டெசிமல் வேல்யூ வந்து போடணும். இப்போ தேர்ட் ஒனில் ஆரஞ்சு கட்டுக்காங்களா, அப்போ 10^3, இதே எல்லோ கட்டுந்தாங்கன்னா 10^4னு போட்டுக்கணும். ஓகே, அடுத்து கோல்டு அப்படிங்கிறதுக்கு என்னது டாலரன்ஸ் 5%. ஓகே, ஓகே, அண்டில் தன் பாய், இன்னும் நல்ல வீடியோ சொல்லிக்கிறேன்.